हेलो गाइस वेलकम बैक टू माय चैनल इनके नम्बर पाक पोर वीडियो थंबनेल पाते तेरिंजिरुपींग एस वीडियो कुल्ला पोलाम 1985 ला पोर्चुगल प्लेस और गर्भिणी पेन अदावद निरै माद गर्भिणी पेन वंदे इरुंदिरुक्कांगा अवंग वंदे डॉक्टर्स किट्ट सोल्रांगा डॉक्टर एनक्कु वंदे इंद कुळंदै वेणाम अळिच्चिरुंग अप्पडिनु सोल्रांगा डॉक्टर्स्ला एम्मा एन इप्पडि सोल्रींग இப்படி இந்த ஸ்டேஜ் வந்தாச்சு இப்போ போய் அழிக்க சொல்கிறீங்களே இதெல்லாம் தப்பு வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை டாக்டர் நான் ஆல்ரெடி எனக்கு ஏற்கனவே மூணு குழந்தைங்க வேறு இருக்குது நான் வறுமையில் இருக்கேன் இந்த குழந்தை பிறந்துச்சுன்னா இதுவும் எங்களோட கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்கும் அதனால் எனக்கு இந்த குழந்தை வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸ் அங்கே இருக்க பாஸ்டர்ஸ் எல்லோரும் சொல்கிறாங்க இல்லைம்மா நீ பெற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களோட ஹஸ்பண்டும் சொல்கிறாரு நீ பெற்றுக்கோ நம்ம பார்த்துக்கலாம் குழந்தைய அப்படின்னு சொல்கிறாங்க எப்படியோ அந்த பெண்ணை வந்து கன்வின்ஸ் பண்ணி அந்த குழந்தையும் பறந்துடுது அவர் தான் நம்ம கிறிஸ்டியானோ ரொனால்டோ வீட்டில் வந்து நாலு பசங்க அவங்க அப்பா வந்து அந்த தோட்ட வேலை இந்த மாதிரி செய்கிறவங்க வேலை செய்கிறவங்க அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வீடு வீடாக பாத்திரம் விளக்குறது அப்புறம் வந்து குப்பை பறக்கிறது அதாவது துப்புரவு பணி இந்த மாதிரிலாம் செய்வாங்க மூணு வேளை சாப்பாடு சாப்பிட்றதே ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் தான் இவங்க இருந்து வந்துட்டு இருந்திருக்காங்க அப்போன்னு பார்த்து திடீர்னு நம்ம ரொனால்டோட அப்பாவுக்கு வந்து ஃபுட்பால் கிளப்பில் வந்து வேலை கிடைக்கிது அங்கே வந்து இந்த க்ளீன் பண்ணுற வேலை இந்த மாதிரி வேலைலாம் கிடைக்கிது இவரும் போகிறாரு அப்போ வந்து ரொனால்டோ வந்து அங்கே போய் உக்காந்துட்டு அங்கே விளாட்றவங்களெல்லாம் பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பார் டெய்லி இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது அவருக்குள்ளே ஒரு ஆர்வம் வந்துடுது ஆர்வம் வந்தோடனே அங்கே இருக்க அந்த பிளாஸ்டிக் பாட்டில்லாம் இருக்குல்ல அதை உதச்சி உதச்சி விளாண்டுட்டுருக்காரு அதை பார்த்தோன்னும் ரொனால்டோட அப்பாவுக்கு வந்து பரவாயில்ல இவனுக்கு வந்து ஏதோ இருக்குது இவனோட ஆர்வத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டார் அவங்களோட அப்பா புரிஞ்சுட்டு அவர் அப்பா என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த வீட்டில் இருக்க பழைய துணிகள்லாம் எடுத்து சுற்றி ஒரு ஃபுட்பால் மாதிரி செஞ்சு ரொனால்டோவுக்கு வந்து பரிசு மாதிரி கொடுத்துருக்காரு ஏன்னா ஒரு ஃபுட்பால் வாங்க கூட அதாவது காசு இல்லாத சுச்சுவேஷனில் தான் அவங்க வந்து இருந்திருக்காங்க மேலும் மேலும் வந்து ரொனால்டோவுக்கு வந்து ரொம்ப ஆர்வம் வந்து அதிகமாகுது ஃபுட்பால் மேலே இருக்க ஆர்வம் அப்போ வந்து அவங்க அப்பா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே இருக்க அந்த கிளப்பில் இருக்க மெம்பர்ஸ் கிட்டலாம் கெஞ்சி இவனையும் ஆட விடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கூட சேர்ந்து ஆட விட்டுருக்காரு அப்போ வந்து நம்ம ரொனால்டோவும் சூப்பராக ஆடுறாரு ஆனால் வந்து கூட இருக்க அங்கே இருக்க அவங்களாம் பணக்காரவங்கனால எல்லோரும் கிண்டல் பண்ணுறாங்க அவங்க அப்பா இங்கே தானே வேலை பார்க்குறாரு க்ளீன் தானே பண்ணுறாரு அப்படின்னு வந்து ஏளனமாக பேசுகிறாங்க இது வந்து இந்த ஏளனமாக பேசுகிற பேச்சு வந்து ரொனால்டோவோட ஸ்கூல் வரைக்கும் போகுது ஏன்னா ஸ்கூல்லேயும் சரியாக வந்து நம்ம ரொனால்டோ வந்து படிக்க மாட்டார் கொஞ்சம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு தான் அங்கேயும் இதே மாதிரி வந்து கிண்டல் பண்ணுறாங்க இந்த கிண்டல் பண்ணுற விஷயம்லாம் வந்து ரொனால்டோவோட அம்மாவுக்கு வந்து தெரிஞ்சிருது தெரிஞ்சதும் நீ இனிமேல் ஸ்கூலுக்கெலாம் போவேணா நீ வந்து ஃபுல்லாகவே ஃபுட்பாலில் கான்சென்ட்ரேட் பண்ணு நீ ஸ்கூல் படிப்பெல்லாம் விட்டுரு அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் ரொனால்டோவும் நல்லா ஃபுட்பாலில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறாரு இவங்க அப்பாவும் என்ன பண்ணியிருக்காங்க அங்கே கெஞ்சி கெஞ்சி ஆட விட்டு அங்கே இருக்கவங்கெல்லாம் பார்த்து ரொனால்டோ ஆடுறத பார்த்து சரி இந்த பையனை வந்து இன்னும் ஆட விடலாம் வெளியே கொண்டு போய் அப்படின்னு சொல்லிட்டு போர்ச்சுகலோட தலைநகரத்தில் வந்து இவனுக்கு வந்து ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காங்க இவரோட ஆர்வத்தை பார்த்துட்டு இவரும் அங்கே வந்து போயிருக்காரு அங்கே போயிட்டு வந்து இவரால் இருக்க முடியலை குடும்பத்தை பிரிஞ்சு வந்து அங்கே போய் அழுதுருக்காரு அழுததும் அங்கே இருக்கவங்கெல்லாம் திரும்ப வந்து அனுப்பி விட்டுட்டாங்க ரொனால்டோவை இங்கே வந்து பார்த்ததும் இங்கே இருக்க வறுமை தான் வந்து ரொனால்டோவோட கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு ரொம்ப குடும்பம் வந்து ரொம்ப வறுமையில் இருக்குது அவரோட ரிலேஷன்ஸ்லாம் கொஞ்சம் பேர் சொல்லியிருக்காங்க இங்கே பாரு உங்கள் வீட்டில் வந்து வறுமை இருக்குது நீ வந்து இந்த ஃபுட்பால் போய் விளாண்டாதான் இதெல்லாம் சரியாகும் அப்படின்னு சொன்னதும் ரொனால்டோவுக்கு அது வந்து ஆழமாக பதிஞ்சிருச்சு மனசில் அவங்க சொன்னது அடுத்த நாளே ரொனால்டோ வந்து நம்ம கிளப்புக்கு வந்து போயிட்டார் வெறியோட போயிட்டு ஆடியிருக்காரு அங்கே இருக்கவங்கெல்லாம் பார்த்து வாயடைச்சு போயிட்டாங்க போனதும் அங்கே இருக்க ஒரு இங்கிலாண்டு அணியை சேர்ந்து இந்த மேன்செஸ்டர் அணின்னு ஒன்று இருந்திருக்கு அங்கே இருக்க அதில் இருக்க ஒரு மெம்பர் வந்து இருந்திருக்காரு பார்த்துட்டு பயங்கரமாக ஆடுறானே அப்படின்ட்டு 100 கோடிக்கு மேலே போட்டு நம்ம ரொனால்டோ வந்து எடுத்திருக்காங்க இவரும் பயங்கரமாக ஆடி கின்னஸ் ரெக்கார்டு இப்போ பல சாதனைகளை வந்து படைச்சிட்டு வந்திருக்காரு இப்போ வந்து இவரோட சொத்து மதிப்பு வந்து 35 கோடிக்கும் மேலே இருக்கும்னு சொல்லலாம் ஆனால் எவ்வளோ தான் உயரத்தை வந்து தொட்டாலும் எப்போவுமே இவர் வந்து இவரோட பழசை வந்து மறந்தது கிடையாதான் இவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த இவர் வாங்குகிற அந்த அவார்டு இதெல்லாம் என்ன பண்ணுவாருன்னா ஏலத்துக்கு வந்து விட்டு அதில் வர்ற காசை வந்து அந்த நோய்க்கு வந்து பாதிக்கப்படுறவங்க வறுமையில் இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு நிறையா
ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, ஒரு பெண் வந்து ஒரு லெட்டர் போட்டிருக்காங்க ரொனால்டோவுக்கு. இந்த மாதிரி என் பையனுக்கு வந்து கேன்சர் இருக்குது, நீங்கள் வந்து ஒரு ஜெர்சியில் உங்களோட அதாவது சைன் மட்டும் போட்டு கொடுத்தீங்கன்னா அதை நான் ஏலத்துக்கு விட்டு அதில் வர காசை வச்சு என் பையனுக்கு வந்து நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு அந்த அம்மா வந்து லெட்டர் போட்டிருக்காங்க. அது ரொனால்டோ பார்த்துட்டு ரொனால்டோ வந்து ரிப்ளை லெட்டர் அனுப்பியிருக்காரு. அதில் என்ன இருந்திருக்குன்னா, அதே மாதிரி சொன்ன மாதிரியே சைனும் இருந்திருக்கு அந்த ஜெர்சியில். அது கூடவே சேர்ந்து $100,000 ஒரு காசோலை அதாவது செக்கும் வந்து அனுப்பியிருக்காரு ரொனால்டோ. ஒரு இன்டர்வியூவில் வந்து ரொனால்டோட்ட கேட்டிருக்காங்க, எப்படி நீங்கள் இவ்வளோ ஏழ்மையான குடும்பத்துலேருந்து எப்படி இது இவ்வளோ உயரத்தை வந்து நீங்கள் அடைஞ்சிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, எப்போவுமே நீங்கள் வந்து உங்களை நம்பணும், எங்கள் அம்மாவே என்னை தவிர என்னை வந்து நான் நம்பினேன், அதனால தான் என்னால் இப்படி உயரம் அடைய முடிஞ்சிச்சு. எல்லோரும் நீங்கள் வந்து உங்கள் மேலே ஃபஸ்ட்டு நம்பிக்கை வைங்க, நம்பிக்கை வச்சாலே பாதி வெற்றியை வந்து நீங்கள் அடைஞ்சிட்டீங்க, அந்த மீதியையும் நீங்கள் சீக்கிரமாகவே அடைஞ்சிருவீங்க, எப்பயுமே நம்பிக்கை வைங்க, முயற்சி பண்ணுங்கள், உங்களால் முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே நம்மளோட கோலை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருப்போம், எவன் என்ன சொன்னாலும் போடா மூடின்னு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. என்னைக்காச்சும் நமக்கு சக்ஸஸ் தேடி வரும், பேசுகிறவன் 1000 பேசிகிட்டே இருப்பான், ஆனால் அவனால் ஒன்றும் சாதிக்க முடியாது, நம்மளால் முடியும், நம்ம ஜெயிக்கிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இல்லாட்டி டிஸ்லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பை பை.